ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டூ டைப்ஸ் ஆஃப் ட்ரேசிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். பின்இன்ட்ரெஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பின்இன்ட்ரெஸ்ட் ஆப் இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண விருப்பம் இல்லாதவங்க கூகுளில் போய் பின்இன்ட்ரெஸ்ட் ஆப் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் பேஜில் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பிக்சர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பென்சில் டிராயிங் ஃப்ளாஸ் இமேஜஸ்னு சர்ச் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து சர்ச் ஆப்ஷனில் டைப் பண்ணி சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த பட்டர்ஃப்ளை பிக்சர் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம இப்போ கிளாத்துக்கு எப்படி டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம பேப்பரில் இருந்து கிளாத்துக்கு பிக்சரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கிளாத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மெத்தடில் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரேமில் டைட்டாக கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரேமோட பேக் சைடில் அடிப்பக்கத்தில் அந்த கிளாத்தை டச் பண்ணி மொபைல் இருக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. டைரெக்டாக நம்ம கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால டைமும் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ஈஸியாக ஃபாஸ்ட்டாகவும் நம்மளோட ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மெத்தடை யூஸ் பண்ணி சின்ன சின்ன பிக்சர்ஸ், அதாவது ஃப்ளாஸ், புட்டா டிசைன்ஸ், இந்த மாதிரி உள்ள பிக்சரெல்லாம் நம்ம வந்து டைரெக்டாகவே கிளாத்தில் ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான, ரொம்பவே ஈஸியான மெத்தட். இதுவும் உங்களுக்கு வந்து எந்த விதமான காசும் செலவு பண்ண தேவையில்லை. பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரேசிங் பேப்பர், கார்பன் ஷீட்னு எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், நம்ம அழகாக ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம இனி செகண்ட் டைப் ஆஃப் ட்ரேசிங் மெத்தட் பார்க்கலாம். இந்த ட்ரேசிங் மெத்தடுக்கு வந்து நமக்கு ட்ரேசிங் பேப்பர் வேணும். இந்த மெத்தடும் நம்ம வந்து ஃபோன்லேருந்து தான் ட்ரேஸ் பண்ண போகிறோம். இதுக்கும் அதே மாதிரி பின்இன்ட்ரெஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச்ங்கிற சர்ச் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு தேவையான எந்த மாதிரி பிக்சர் வேணுமோ அந்த மாதிரி பிக்சரை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இந்த கேர்ள் பிக்சரை தான் ட்ரேஸ் பண்ண போகிறேன். நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான சைஸுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அட் அ டைமில் நம்ம கரெக்டாக இந்த ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு மெத்தடில் வந்து நம்ம ஜூம் பண்ணி ட்ரேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மெத்தடில் அப்படி இல்லை. ஒரே டைமில் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பிக்சரோட ரெண்டு சைடுமே பிக்சர் வந்து கவர் ஆகிற மாதிரி, எந்த இதுவும் கட் ஆகாத மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மொபைலுக்கு மேலே டச் ஆகிற மாதிரி ட்ரேசிங் பேப்பரை இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சிட்டு ஃபுல் பிக்சரையுமே எதுவுமே மிஸ் பண்ணாமல் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் கூட ஒரு சில இடங்களில் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதனால இந்த மெத்தடையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரில் நீங்கள் ஃபுல்லாக ட்ரா பண்ண பிக்சரை வந்து கிளாத்தில் மாற்றுறதுக்கு முன்னாடி எல்லோ கார்பன் அல்லது ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அந்த வீடியோலாம் நம்ம வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நிறைய ட்ரேசிங் மெத்தட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க பாருங்கள். நானும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு லைன் கூட விடாமல் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரேசிங் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.